உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாளுடைய தலைப்பு சிறிய கல் இடரப்பண்ணும். அருமையானவர்களே, வாழ்க்கையில் மலைகளில் யாரும் தடுக்கி விழுவது இல்லை, ஆனால் வாழ்க்கையில் சின்ன கல்லில் தடுக்கி விழுகிறதை தான் நாம் பார்க்க முடிகிறது. பெரிய பிரச்சனைகள், பெரிய காரியம் என்று நினைக்கிற போது அதுவல்ல நம்முடைய வாழ்க்கையை விழ செய்வது. சின்ன சின்ன காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்திலும் நன்மையிலும் தெய்வீகத்திலும் தொடர்கிற இந்த பயணத்தை விழ செய்கிறது என்பதில் நாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அநேக குடும்பங்களில், அநேக விசுவாச குடும்பங்களில் பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் விசுவாசத்துல தாண்டி போயிடுவாங்க, ஆனா சின்ன காரியத்துல விழுந்து போறத பார்க்க முடிகிறது. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, பெரிய மலை, பெரிய காரியம் என்பது கண்ணுக்கு தெரிகிற பட்சத்துல அது மேல் ஒரு கவனம் இருக்கிறது, தாண்டி போய் விடுகிறோம். ஆனால் கண்ணுக்கு தெரியாத சின்னது காலுக்கு கீழே இருக்கு அப்படிங்கிறத பட்சத்துல நம்முடைய கவனக்குறைவு நம்மளை தடுக்கி விட செய்து விடுகிறது. வாழ்க்கையிலும் கூட சில தெய்வீக காரியங்களில், ஆசீர்வாதங்களின் நன்மைகளில், குடும்பங்களில் நாம் மேலோங்கி செல்வதில், அந்தந்த காரியம் இது அப்படின்லாம் பெரிய விஷயத்துலலாம் நம்ம கவனமாக இருந்துட்டு சின்ன விஷயத்துல கோட்டை விட்டுட்டு குடும்பத்தை இழந்தவர்கள், குடும்ப சமாதானத்தை இழந்தவர்கள், ஆசீர்வாதத்தை இழந்தவர்கள், தெய்வீக நன்மை இழந்தவர்கள் என்று அநேகரை பார்க்க முடியும். வேதாகமத்திலும் கூட நீங்கள் பார்க்கிற பொழுது சின்ன சின்ன காரியங்கள் பெரிய பெரிய ஆட்களை மாற்றி விடுகிறதை நான் பார்க்க முடியுது. விசேஷமாக சிம்சோன் ஒரு பெரிய ஆள், கோட்டை தாழ்பாள்கள் எல்லாம் உடைத்து கதவோடு தூக்கி கொண்டு போகிறார். எவ்வளவு பெரிய மதில்களாக இருக்கட்டும், எவ்வளவு பெரிய ஜனக்கூட்டமாக இருக்கட்டும், சூழ்ந்திருக்கிறவர்கள் தூக்கி எறிகிற சிம்சோன் எல்லாவற்றிலும் பெரிய மனிதனாக இருந்தார், பெரிய காரியங்களை வெற்றி சிறந்தவராக இருந்தார். ஆனால் சின்ன தெளிலாவின் மடியானது அவருடைய வாழ்க்கையவே சீரழித்து விட்டது. தாவீதும் அப்படித்தான், பெரிய பெரிய போராட்டங்களை கண்டவர், பெரிய பெரிய விஷயங்களில் எல்லாம் வெற்றி கண்ட அவர் மாடி தன் வாழ்க்கையை மாற்றி போட்டது. அருமையானவர்களே, இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு சின்ன காரியத்தை நீங்கள் கவனம் இல்லாமல் போயிட்டு இருக்கீங்களா, சில உறுத்தலாக அது தெரியுதுன்னா உடனே நிறுத்தி சரி செய்து விடுங்கள். குடும்பமாக இருக்கலாம், சின்ன காரியத்தில் கவனம் இல்லாதது, சின்னதில் விசாரிக்காதது, சின்ன விஷயத்தில் சில விஷயங்களை வாங்கி கொடுக்காதது, சின்ன சில காரியங்களில் கூட நீங்கள் போய் விசாரிக்காத விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது குடும்பத்தில் பெரிய பிரிவுகளை உண்டு பண்ணிடும். அல்லது நம்முடைய பொருளாதாரத்தில் சின்ன காரியங்கள் இதுதானே அப்படின்னு சொல்லி அலட்சியமாக இருப்பது முழு பொருளாதாரத்தினுடைய ஆசீர்வாதத்தின் நன்மையும் கெடுத்துவிடும். ஆகவே தயவு செய்து நாம் நன்றாக கவனம் செய்ய வேண்டிய ஒரு விஷயம், பெரிய காரியங்கள் மட்டுமல்ல சின்ன சின்ன காரியங்கள் நம்மை விழும்படி செய்துவிடும். விழுந்து எழுவது என்பது பெரிய விஷயம் அல்ல, விழுந்து எழுவதுதான் வாழ்க்கை. ஆனால் நாம் விழுகிற பொழுது முதன்மையாக இருந்த நிலைகளில் திரும்ப எழ முடியாது என்பதுதான் முற்றிலுமான உண்மை. முதல் ஆசீர்வாதங்கள், முதல் நன்மைகளை இழந்து விட்டால் திரும்ப அதை பெறுவது என்பது அவ்வளவு சாத்தியமாக இருக்காது. ஆகவே நீங்கள் சின்ன சின்ன கோபங்கள், சின்ன சின்ன பகைகள், சின்ன காரியங்களை பெருசுப்படுத்தி விழுந்துட்டீங்கன்னா திரும்ப நீங்கள் எழுந்து நிற்கும்போது அந்த மரியாதையோடும் கனத்தோடையும் நீங்கள் நிற்க முடியாது என்பதை மனதில் வைத்துக்கொண்டு சின்ன கல் தான் தடுக்கி விழப்பண்ணும், மலை ஒருபோதும் நம்மை தடுக்குவதில்லை என்பதை மனதில் கொண்டு பெரிய விஷயங்களை மட்டுமே பார்ப்பதை விட்டுவிட்டு சின்ன விஷயங்களை குடும்பத்திலும் ஊழியத்திலும் விசுவாச வாழ்க்கையிலும் உடம்பிலும் பார்த்து சரி செய்து கொள்ளுங்கள். நிச்சயமாகவே வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும், விழாம வாழ்றதுக்கு ஏதுவாக இருப்போம். தொடர்ந்து அடுத்த வீடியோவில் சந்திப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.